அனைவருக்கும் வணக்கம் இனம் தொலைக்காட்சி வழங்கும் ஜூம் மீட்டிங் செயலியை பயன்படுத்துவது எப்படி இன்றைக்கி நாம் இணைய வழியிலான கற்பித்தலை நிகழ்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு கோட்டோ மீட்டிங் டீம் லிங்க் ஜூம் அதே மாதிரி கூகுள் மீட் என்ற பல குறுஞ்செயலிகளையும் இணைய வழியிலான அந்த கற்பித்தல் தொழில்நுட்ப கருவியும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான செயலிகளை இணைய அந்த வழியிலான கற்பித்தலுக்கான கருவிகளை தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஜூம்ங்கிற இந்த குறுஞ்செயலியை நம்மளுடைய செல்பேசியில் நிறுவி அதை பயன்படுத்தக்கூடிய முறையில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கின்றன என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன் நாம் செய்ய வேண்டியது கூகுள் கடை அதாவது ஸ்டோருக்கு போங்க ஸ்டோருக்கு போயிட்டு ஜூம் ஆப் என்று தட்டச்சு செய்யுங்க தட்டச்சு செஞ்சு தேடினீங்கன்னா கூகுள் ஜூம் க்ளவுட் மீட்டிங்கிற ஒரு ஒரு குறுஞ்செயலுக்கான அந்த சொடிக்கு வரும் அது நான் ஏற்கனவே நிறுவி இருக்கிறதுனால என்னை திறக்க சொல்கிறது நீங்கள் புதிதாக வருபவர்கள் அதை வந்து நிறுவல் அல்லது இன்ஸ்டால்ன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது நிறுவுவதற்கு தேவையான அந்த வழிமுறைகளை அது வந்து தயார்படுத்தும் தயார்படுத்தியதுக்கு பிறகு நம்முடைய செல்பேஸில் நிறுவுவதற்காக நிறுவனதுக்கு பிறகு ஒரு ஸ்கேன் ஒன்று எடுக்கும் எடுத்து முடித்தது பிறகு திறன் சொல்லிட்டு போகிறோம் திறன் வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய அந்த ஜூன் பக்கம் இப்படி இருக்காது இதை நான் வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புதுசாக எப்படி அதை நாம் உள்ளே வருவது என்பதை நாம் பார்க்கலாம் இப்போ என்னுடைய நான் சைன் இன் சைன் அவுட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் பொழுது என்ன ஒன்றுங்க இந்த சைன் அப்ங்குற அந்த பொத்தானை அழுத்துங்க அழுத்தம் போது அது என்ன கேட்கும் ஃபார் வெரிஃபிகேஷன் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டேட் ஆஃப் பர்த்னு கேட்கும் பிறந்த தேதி இதில் நீங்கள் கொடுத்த பிறகு என்ன பண்ணுங்க செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஆ அது வந்து வேறு இதில் நம்ம மாற்றலாம் ஒரு ஆ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் அதுவும் செட் ஆகலை அதனால் நம்மளுடைய பிறந்த இதை கொடுத்து பார்க்கலாம் செட் பண்ணுவோம் இது பண்ணது பிறகு என்ன வரணும்னா சைன் அப் பண்ணும்போது இது பண்ணது பிறகு என்ன கேட்கும்னா ஒரு ஒரு ஆப்ஷன் வரும் என்ன ஆப்ஷன்னா இது சைன் அப் பண்ணுறீங்க சைன் அப் பண்ணும்போது இந்த சேட்டா நாட் ஷோர்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி நம்மளுடைய பிறந்த நாளை அது வந்து சரிபார்க்கும் அதை நம்ம சரியாக கொடுக்கணும் நம்ம அதை கொடுக்குறோம் இப்போ இதை செட் பண்ணுங்கள் இப்போ செட் பண்ண பிறகு என்ன பண்ணுனா அடுத்த பக்கம் மேலே மின்னஞ்சல் முகவரி கேட்கக்கூடிய அந்த பக்கம் வரும் இப்போ ஒரு குறிப்பு வரும் அதற்கு கீழே நம்முடைய பெயர் நம்முடைய முதற் பெயர் நம்முடைய கடைசி பெயருங்கிற குறிப்பு வரும் அதான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் சப்மிஷன் அதாவது சேவ் பண்ணுற சப்மிஷன் கொடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அது நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்போம் இந்த இதில் இருந்து அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ உங்கள் த உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் இருக்கும் அது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் சைன் அப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜூப் அக்கௌன் சைன் ஆஃப் அசிஸ்டன் சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி வரும் அதில் ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால அது ஆல்ரெடி உங்களுடைய இது ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அதனால் சைன்இன் பண்ணி நீங்கள் திறக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது இல்லைன்னா இந்த இடத்துல புதுசாக பண்ணிங்கன்னா ஆக்டிவ் அக்கௌண்ட்னு வரும் இப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு மின்னஞ்சல் வழியாக அதை நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஆக்டிவர் யுவர் அக்கௌண்ட் ஒரு அப்படின்னு வருவாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதில் அந்த ஆக்டிவ் அக்கௌண்ட் இதை பற்றா கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மின்னஞ்சல் முகவரி நமக்கான கடவுச்சொல் அந்த கடவுச்சொல் ஒரு எட்டு கேரக்டரில் இருக்கணும் அதில் அட்லீஸ்ட் அப்பர் கேஸ் லெட்ரு ஒன்றும் லோயர் கேஸ் லெட்ரு ஒன்றும் அதே மாதிரி நம்பர் இருக்கும் இந்த மூணு தன்மையில் அந்த இது இருக்கணும் பாஸ்வேர்ட் இருக்கணும் அது ரெண்டு தம்பா சேவ் பண்ண பிறகு நமக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும் ஆக்டிவேட் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஜூம் ஆப்புக்கு வாங்க ஜூம் ஆப்புக்கு வந்ததுக்கு பிறகு என்னவங்க சைன்இன் பண்ணுங்கள் இந்த சைன்இனில் போயிட்டு நீங்கள் என்ன முக மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து உங்களுடைய குறிப்புகளை பதிவு செஞ்சீங்களோ அந்த மின்னஞ்சல் முகவரியை இதில் கொடுங்க நான் என்னுடைய மின்னஞ்சல் முகவரியை தர்றேன் மின்னஞ்சல் முகரியை இதில் தரணும் அப்புறம் அதற்கான பாஸ்வேர்டையும் தரணும் அது ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பாஸ்வேர்டை நாம் தரணும் கொடுத்துட்டு சைன் சைன்இன் பண்ணுங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப் இந்த மாதிரி திறந்துடும் நீங்கள் அந்த மின்னஞ்சல் முகவில என்ன பிக்சர் ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம் அந்த பிக்சர் ப்ரொஃபைலும் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே நியூ மீட்டிங் ஜாயின் ஷெட்யூல் சேர் ஸ்க்ரீன் இருக்குது இந்த நியூ மீட்டிங்கிறது நம்ம புதுசாக ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆனில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் புதுசாக உள்ளே போகும்போது வீடியோ ஆனில் இருக்கும் அதை ஷார்ட் மீட்டிங் பண்ணும்போது இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டார்ட் ஏ மீட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம் இப்போ கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மீட்டிங் எப்படி இருக்கும்னா அது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இப்போ இதுதான் நம்ம ஒரு ஜூம் ஆப்பை பயன்படுத்தி நாம் ஒரு வகுப்பறையை நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோவாக இருக்கும் இதே ஒரு ஃபோர் விண்டோ டூ விண்டோ வரக்கூடிய நபர்களுக்கு ஏற்ப அந்த விண்டோ என்பது மாறும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் பாருங்க இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னொருத்தரும் யாராவது எரிஞ்சிங்கன்னா தெரியும் ரெண்டு விண்டோ இப்படி இந்த இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டு விண்டோ வரும் அதை நம்ம இப்படியும் வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும் இதை இந்த மாதிரி தள்ளுங்க நம்ம தள்ளுனா அந்த எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதில் ஜாயின் பண்ண எல்லா இதுவும் உங்களுக்கு ஒரே விண்டோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் நாலு பேர் இருக்குன்னா ஒரு ஒரே விண்டோவில் பார்த்துக்கிற முடியும் சிங்கிள் விண்டோவும் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ரெக்க நம்ம ஒரு இது கொடுக்குறோம்னா நம்ம இப்போ வந்து ப்ரசண்டிங் பண்ணுறோம்னா ப்ரசண்டிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய பிரசண்டிங் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் இந்த மெயின் வியூலையும் நான் ஒரு அதே மாதிரி நம்மளுடைய முகம் கீழே ஒரு சின்ன விண்டோவிலையும் வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் எடுத்துக்காட்டு நான் ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேனே பாருங்கள் இப்போ நான் வந்து என்ன ஒரு ஃபோட்டோவை ஸ்கேர் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய புகைப்படங்களில் போயிட்டு நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கலாம் அப்படி ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கும் பொழுது உங்களுடைய ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனு ஷேர் பண்ணுவோம் அதேமாரி வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் மியூட்டுன்னு இருக்கும் இதை கொடுத்துட்டோம்னா இது மியூட் ஆகிக்கிறோம் அதாவது நம்ம பேசுகிறது கேட்காது உங்களுக்கு இதை ஆன் பண்ணி வச்சுக்கணும் மாதிரி இதை வந்து வீடியோ இதை வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம் இதை அமைச்சு வச்சுட்டோம்னா நம்மளுடைய முகம் தெரியாது அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன பிக்சர் வச்சுருக்கோமோ அந்த பிக்சர் தான் தெரியும் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் வகுப்பு எடுக்கும் இப்போ எத்தனை பேர் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதை நீங்கள் போய் சொடுக்கி பார்த்துக்கலாம் இதை வந்து பார்ட்டிசிபேஷனுடைய லிஸ்ட்டு இதில் வந்துடும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு மோர் ஆப்ஷன் இந்த மூர் ஆப்ஷனில் போனீங்கன்னா சேட்டு என்னென்ன சேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலாக அதை பார்த்துக்கலாம் அதேமாதிரி மீட்டிங்கை வந்து செட்டிங் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்கனெக்ட்டும் ஒரு ஆடியோவை டிஸ்கனெக்ட்டும் நம்ம செஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி ஒருத்தவங்க பண்ண சொல்லக்கூடிய கருத்து நல்லா இருக்குன்னா இந்த இதை நம்ம கொடுத்து கிளாப் பண்ணலாம் அதே மாதிரி ஓகே அப்படிங்கிறப்பட்டோன்னே நம்பிக்கலாம் இப்படி பல ஆப்ஷனில் ஒரு தான் இந்த ஜூம் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணி காமிக்கலாம் வீ பண்ணி இப்படி க்ரோல் பண்ணி வீ குறைச்சும் வியூ பண்ணியும் நம்மளால் காமிச்சிக்கிற முடியும் நம்மளால் காமிச்சுக்கிற முடியும் இப்படி தான் நம்ம ஒரு கிளாஸை கேண்டில் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மேலே பார்த்திங்கன்னா எண்டு பட்டன் இருக்கும் அந்த எண்டு பட்டனில் நீங்கள் லீவ் மீட்டிங் கொடுக்கலாம் நீங்கள் வந்து மீட்டிங் விட்டு வெளியில் போகலாம் இல்லை எண்டு மீட்டிங் இந்த மீட்டிங்கை நீங்கள் முடிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் கோஸ்ட் அதனால் இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அவுட் பண்ணிடும் கொடுத்துடலாம் இப்படி நம்ம ஒரு மீட்டிங்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் மீட்டிங் ஒன்று இருக்குவாருங்க இந்த ஜாயின் மீட்டிங் எதுக்குன்னா நம்மளுடைய இந்த மீட்டிங் ஐடியை நம்முடைய இந்த மீட்டிங் ஐடியை அந்த மாணவர்கள் பயன்படுத்தியுள்ள ஒருவதற்கு தான் இந்த ஜாயின் மீட்டிங் இந்த ஜாயின்ட் மீட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் ஒரு நம்பர் இருக்கும் நம்ம மீட்டிங் ஐடி இப்போ இது வந்து என்னுடைய நம்முடைய மீட்டிங் ஐடி நம்பர் அது ஒரு இருக்குது அதை கிளிக் பண்ணோம்னா அந்த மீட்டிங் ஐடிங்கி வந்துடும் அதேமாதிரி ஜாயின்ட் மீட்டிங் கொடுத்துட்டோம்னா ஜாயின் நம்ம நேரையே உள்ளே போயிருவோம் இதே இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா இந்த ஜாயின் மீட்டிங் க்ளிக் பண்ணும்போது உள்ள ஒரு பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அந்த பாஸ்வேர்டை அவங்க கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ஜாயின் பண்ண முடியும் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிக்கிற முடியும் இப்படி இதை ஜாயின் பண்ணி ஜாயின் மீட்டிங்கை நம்ம பயன்படுத்தி வருது அதேமாதிரி ஷெட்யூல் மீட்டிங் இந்த ஷெட்யூல் மீட்டிங்னா நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு மீட்டிங்கை ஒரு கூடுகையை நம்ம வந்து வடிவமைக்க முடியும் அதற்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் நம்மளுடைய ஒரு தலைப்பு கொடுக்கலாம் ஒரு ஜீட்டிங் மீட்டிங்குடைய தலைப்பு கொடுக்கலாம் எந்த நாளும் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் இருக்கணும் எந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற தன்மையும் நம்ம தர முடியும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை நம்மளால் செட் பண்ணி இல்லை புதுசாக ஒரு பாஸ்வேர்டை நம்ம வந்து கொடுத்து இது பண்ணிக்கிற முடியும் இதில் செட்டிங் வீட்டில் நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும் ஒரே பாஸ்வேர்டை வச்சுக்கலாம் இல்லை நிறைய பாஸ் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் சாட் அப்படிங்கிற புத்தகம்லாம் இருக்கும் இப்போ மீட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது நமக்கான ஒரு நம்ம க்ரியேட் நம்ம பேரில் க்ரியேட் ஆகியிருக்கிற ஒரு மீட்டிங் ஐடி இது வந்து பெர்சனல் மீட்டிங் ஐடிங்குன்னு சும்மா சொல்கிறது இதை வந்து ஸ்டார்ட் மீட் ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம் அதே மற்றவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த செண்டு இன்விட்டேஷன் அப்படிங்கிறதை கொடுத்து என்ன பண்ணணும் நீங்கள் இன்வைட் பண்ணணும் ஒன்றும் ஜிமெயிலில் பண்ணலாம் இல்லை அஞ்சலில் பண்ணலாம் அல்லது நம்மள்ட்ட என்னென்ன அந்த கருவிகள் இருக்குதோ அந்த கருவிகளெல்லாம் காமிக்கிறதுல ஏதாவது குறிஞ்சி குறிஞ்சு அனுப்புறது அனுப்புகிறது மெசேஞ்சரில் அனுப்புறது காங்கிரட்டில் அனுப்புறது இந்த கிளிப்பு கிளிப் டூ காப்பி டூ கிளிப் இதை கிளிக் கிளிப்புனீங்கன்னா அது காப்பி ஆகிடும் இந்த மீட்டிங் ஐடி காப்பி ஆகிடும் காப்பி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் அனுப்பிச்சிக்கலாம் மெயில் அனுப்பிச்சிக்கலாம் இல்லை ஒரு புலனக்குழுவில் போய் அனுப்பிச்சிக்கிற முடியும் இப்போ நான் அந்த இதை ஒரு புலனக்குழுவில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சி பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் ஐடிங்ருவாருங்க இந்த மீட்டிங் ஐடி இந்த நம்பர் தான் அவங்க பயன்படு இந்த நம்பரையும் பாஸ்கோர்டையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இதை வச்சுக்கிட்டு எத்தனை மாணவர்களை வேணுனாலும் நம்ம ஒரு வகுப்புறைக்குள்ளே உள்ள வர வச்சு நம்மளால் வகுப்பு கேண்டில் பண்ண முடியும் இது வந்து ஒரு குறைந்தது ஒரு நூறு நபர்களை வந்து தான் அனுமதிக்கும் ஜூ மீட்டிங் என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதேமாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்குது இதில் நம்மளுடைய ஃபோன் கான்டாக்ட்ஸ் அதை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த காண்டெக்ட்ஸை பண்ணிக்கலாம் அதே மாதிரி புதுசாக இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ காண்டெக்டு க்ரியேட்டிவ் நியூஸ் சேனல் அதேமாதிரி ஜானிய பப்ளிக் சேனல் அண்ட் ஆப் இதில் பல விதமான ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்குது அதேமாதிரி இன்வைட்டவ் பீப்புளை நம்ம வந்து ஜூம் இன்வைட்டிவ் பீப்பிளை ஜூம் மூலமும் நம்ம இன்வைட் பண்ணிக்கிற முடியும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் பீப்புள் ஜூம் அப்படிங்கிறது காமிக்கும் நம்ம அதில் பேர் கொடுத்தோம்னா அவங்க ஜூம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து இன்வைட் பண்ணிக்கிற கூடிய வாய்ப்பும் இருக்குது அதுமாதிரி செட்டிங்ஸ் உள்ளே போயிருந்தீங்கன்னா நம்மளை பற்றின மீட்டிங் பார்த்திங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்கும் ஆல்வேஸ் டு மீட்டு மைக்ரோஃபோன் அதேமாதிரி ஆட்டோ கனெக்ட் ஆடியோ இது வந்து நம்ம கால் ஓவர் இன்டர்நெட் அப்படிங்கிற கொடுத்தனால ஆஃப்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி மிருமை வீடியோ சோப் வீடியோ ஃப்ரீயோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம அதே மாதிரி ஆட்டோ காப்பி இன்வெர்ட் லிங்க்கு பண்ணி ஆன் பண்ணிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி வரக்கூடிய தன்மையில் அது அமைஞ்சிடும் இப்படி பல சிறப்புகளாக இருக்குது அதே மாதிரி ஷோ மை கனெக்ட் டைம் கனெக்ட் டைம் என்ன டைமில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணி இது பண்ண முடியும் அதேமாதிரி ஒரிஜினல் சவுண்டு அதை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நம்மளுடைய செட்டிங்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அபவுட்டர்ஸ் இது பற்றி இந்த அபவுட்டர்ஸ் பற்றியான குறிப்பு இதில் இந்த இது பண்ண ப்ரிவிஸ் பாலிசி பற்றியான பல குறிப்புகளை இந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்குது இது தேவையானதை நம்ம பண்ணிடலாம் பேசிக்காக நம்ம பயன்படுத்துகிறத நம்முடைய பற்றியான குறிப்பு இதில் இருக்குது இப்படி தான் நம்ம ஒரு அதாவது ஜூம் பற்றி ஒரு முழுமையான உரத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணணும் அந்த மீட்டிங் எப்படி அனுப்பணும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுருப்பீங்க மாதிரி ஒரு நியூ மீட்டிங்கை எப்படி கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி மீட்டிங் எப்படி பண்ணுறது எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த வலைக்காட்சியில் ஒரு உறுப்பினராக சேருங்க சேர்ந்தது பெரு பக்கத்தில் ஒரு இருக்கும் அதை அமைத்துடுங்க அது எதற்கான தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் அங்கே தரும்பொழுது உங்களுக்கு நேடியாக வந்து கிடைக்கும் நன்றி நான் பார்க்குறேன்